வணக்கம். பாரத பிரதமர் மோடியின் முயற்சியால் உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவில் பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய மையத்தை தொடங்க முன் வந்திருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வாரணாசி தேசிய மருத்துவ அறிவியல் அகாடமியின் 61வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அவர் பெருமக்களுக்கு பட்டங்களையும் மதிப்பூதியமும் வழங்கினார். மேலும் பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்புரையும் ஆற்றினார். அப்போது அவர் பேசும்போது தொலைநோக்கு பார்வை கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து வருகிறார். அவருக்கு கௌரவ மதிப்பூதியம் வழங்கப்படுவது மகிழ்ச்சியையும் பெருமையையும் அளிக்கிறது. வாரணாசி தமிழ்நாடு தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட நகரம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வாரணாசியில்தான் சமஸ்கிருதம் ஹிந்தி ஆங்கில மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். இலக்கியங்களையும் சாத்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மகாகவி பாரதியின் நினைவாக தமிழின் வளர்ச்சிக்காக ஆராய்ச்சி இருக்கை நிறுவியதற்கு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு பட்டமளிப்பு விழா வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவரது வாசுதேவ குடும்பகம் என்ற உலகளாவிய பார்வையோடு மனிதகுலத்திற்கு அவர் ஆற்றி வரும் சேவைக்காக மதிப்பூதியம் வழங்கப்படுகிறது. அவருடைய தொலைநோக்கு பார்வை தன்னிறைவு கொண்ட நாடாக ஆத்ம நிர்பார் பாரத் இந்தியாவை மற்றும் திறன் ஆகியவை இந்தியாவின் வலிமை மிக்க நாடாக மாற்றும். குறிப்பாக மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை பல்வேறு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. டிஜிட்டல் சுகாதார அட்டை திட்டத்தின் கீழ் குடிமக்களுக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை கிடைக்க வழி செய்யப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது உலக அளவில் மிகப்பெரிய முயற்சியாகும். கோடிக்கணக்கான ஏழைகள் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்தியாவை மருத்துவ உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ தொழில்நுட்பத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதற்காக அடிப்படை நிலைகளில் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 70,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜன் ஔஷதி மருந்துகள் திட்டம் மருந்துகளின் விலையை வெகுவாக குறைத்திருக்கிறது. மருந்துகளுக்காக செலவுக்கான சுமையை மக்களுக்கு பெருமளவு குறைத்திருக்கிறது. மேலும் மருத்துவ படிப்பில் இளநிலை முதுநிலை பாடங்களில் இடங்கள் பெருமளவு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ கல்லூரிகள் தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தரமான மருத்துவ சிகிச்சையை அனைவருக்கும் வழங்க புகழ்பெற்ற எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாரத பிரதமரின் முயற்சியால் உலக சுகாதார நிறுவனம் இந்திய பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலகளாவிய மையத்தை இந்தியாவில் நிறுவ முன் வந்திருக்கிறது. இது நம்முடைய நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தின் சிறப்பை முக்கியத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றும். குறிப்பாக 100 கோடிக்கும் மேலாக கொரோனா தடுப்பூசி செலுத்தி இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. அதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். கவச உடைகள், பரிசோதனை கருவிகள், முகக்கவசங்கள், ஆய்வகங்கள், உள்நாட்டு தடுப்பூசிகள், ஆக்சிஜன் உற்பத்தி திறன் ஆகியவை பெருமளவில் அதிகரித்திருக்கிறது. சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாட்சியாகும். இந்தியாவை உலக அளவில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறையில் ஒரு சிறந்த அறிவு மையமாக உயர்த்துவதற்கு இந்த நிறுவனம் செயல்படுகிறது. இவ்வாறு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரை நிகழ்த்தினார். சிறுமியை கர்ப்பமாக்கிய கார் ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் சுந்தர் கார் ஓட்டுநரான இவர் 17 வயது சிறுமி ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது. இதில் அந்த சிறுமி கர்ப்பமானதாகவும் தெரிகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சுந்தர் அவற்றை கலைக்க அந்த சிறுமிக்கு மாத்திரைகளை வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மாத்திரையை சாப்பிட்ட அந்த சிறுமிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் இதனையடுத்து அவரது பெற்றோர் அந்த சிறுமியை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்போதுதான் அந்த சிறுமி கர்ப்பமானதும் கருகலைப்பு மாத்திரை சாப்பிட்டதும் தெரிய வந்தது. பின்னர் இது பற்றி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே சுந்தரை போலீசார் கைது செய்து புதுவை மத்திய சிறைச்சாலையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக
தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, ரெயின்போ நகர், ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் மற்றும் கிராம பகுதிகளான விளையனூர், திருக்கனூர், உருவையாறு, பாகூர் உள்ளிட்ட பகுதிகள் என மாநிலம் முழுவதும் இரவு முதலே கனமழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலை நிலவரப்படி புதுவையில் 82.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மின் கட்டணத்தை உரிய காலத்திற்குள் செலுத்த முடியாத வணிக நிறுவனங்களின் மின் இணைப்பை உடனடியாக துண்டிப்பதை தவிர்த்து மின் கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதியிலிருந்து 1 மாத காலம் கூடுதலாக அவகாசம் வழங்கும்படி புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பாக அதன் தலைவர் இசைக்கலைவன் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் கூறுகையில், கொரோனா காலத்திற்கு முன்பாக வணிக நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள், நட்சத்திர உணவகங்கள் அனைத்தும் முறையாக மின்சார வரியை மாதந்தோறும் தவறாமல் செலுத்தி வந்தது. கொரோனா பாதிப்பால் வணிகம் பாதிக்கப்பட்டு பொருளாதார சரிவை சந்தித்து உள்ள மேற்கண்ட நிறுவனங்கள் தற்பொழுதுதான் படிப்படியாக அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் சூழல் நிலவி வருகிறது. இதனிடையில் தீபாவளி முதல் கடந்த 1 மாதமாக புதுவையில் தொடர்ந்து கடுமையாக மழை பெய்து அனைத்து வியாபாரங்களும் நலிவுற்று இருக்கிறது. இந்த நேரத்தில் வணிக நிறுவனங்களுக்கு அவைகள் செலுத்த வேண்டிய மின் வரியுடன் ஏப்ரல் மாதம் முதல் கூடுதலாக டிமாண்ட் கட்டணம் புதியதாக சேர்க்கப்பட்டு மின்சார வரி ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் வணிகர்களுக்கு மேலும் வரி சுமையும் பொருளாதார சிக்கலையும் நிதி பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக மாதந்தோறும் கட்ட வேண்டிய மின் கட்டணம் கூடுதலாக உள்ளதால் பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் மின் கட்டணத்தை உரிய காலத்திற்குள் செலுத்த முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். எனவே மின் கட்டணத்தை உரிய காலத்திற்குள் செலுத்த முடியாத வணிக நிறுவனங்களின் மின் இணைப்பை உடனடியாக துண்டிப்பதை தவிர்த்து குறைந்தபட்சம் இன்னும் 3 மாத காலத்திற்கு மின் கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதியிலிருந்து கூடுதலாக 1 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என புதுவை அரசுக்கும் மின்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் என புதுச்சேரி திருமண மண்டப நலசங்க நிர்வாகி இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். சரிவர பராமரிக்கப்படாமல் இருக்கும் புதுச்சேரியில் உள்ள அன்பு சுவர் உதவி மையங்களை அரசு துறையினர் உடனடியாக கண்காணித்து ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த காலங்களில் புதுச்சேரி நகர பகுதிகளில் அன்பு சுவர் என்ற உதவி மையங்கள் அமைக்கப்பட்டன. இந்த மையத்தில் ஏழை மக்களுக்கு, குறிப்பாக பிளாட்பாரத்தில் வசிப்பவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பொதுமக்களால் உணவு பண்டங்கள், நல்ல நிலையில் உள்ள கிழியாத துணி வகைகள் உள்ளிட்ட பொருட்கள் வைக்கப்பட்டு வந்தன. இதனை பிளாட்பாரத்தில் வசிப்பவர்களும் ஏழை எளிய மக்களும் பிச்சைக்காரர்களும் பயன்படுத்தி வந்தனர். முக்கியமாக இங்கு வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகள் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் ஆட்டுப்பட்டி கம்பன் கலையரங்கம், அரசு பொது மருத்துவமனை போன்ற இடங்களில் அன்பு சுவர் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தன. இதனை நகராட்சி நிர்வாகத்தினர் சரியான முறையில் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இந்த அன்பு சுவர் உதவிகர மையங்களில் வீணான உணவுப் பொருட்களை மற்றும் தேவையற்ற பொருட்களை சிலர் வைத்ததால் அவற்றை பிச்சைக்காரர்கள், பிளாட்பாரத்தில் வசிப்பவர்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகவே புதுச்சேரி அரசு அதிகாரிகள் இந்த அன்பு சுவர் உதவி மையத்தை கண்காணித்து ஏழை எளிய மக்கள் தினசரி பயன்பெறும் வகையில் இந்த அன்பு சுவர் மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகும். புதுச்சேரி பிள்ளையாருக்குப்பம், கூனிமுடக்கு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழை கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. முக்கியமாக புதுச்சேரி மாநில கிராம பகுதிகளில் அதிக அளவில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அவ்வகையில் புதுச்சேரி வில்லியனூர் கோமியூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம், கோணிமுடக்கு, ராதாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கப்பட்டது. முக்கிய பிரமுகர் தரணி தனது சொந்த செலவில் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்த பகுதி கிராமங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். வாங்க 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 வாங
புதுச்சேரி திருமண மண்டபம் கடைகள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஷட்டரை உடைத்து 40,000 ரூபாய் அளவிலான பணம் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதிக்கு உட்பட்ட புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு கல்யாண மண்டப அலுவலக கதவு உடைக்கப்பட்டு அங்கிருந்து 30,000 ரூபாய் பணம் திருடப்பட்டு இருந்தது. இதேபோல அதே பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு அதில் 2 கடைகளில் 10,000 ரூபாய் அளவிலான பணம் திருடப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து கல்யாண மண்டப மேலாளர் மற்றும் கடையின் உரிமையாளர்கள் புதுவை வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் 2 மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கையில் இரும்பு ராடுடன் கடையின் பூட்டை உடைக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலை வெகுவாக குறைந்துள்ளது. புதுச்சேரி, தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 வாரங்களாக பெய்த கனமழையால் புதுச்சேரிக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது. குறிப்பாக தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்தது. குறிப்பாக கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி ரூபாய் 150க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனால் புதுச்சேரி மாநில மக்கள் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகினர். முக்கியமாக தக்காளியை சமையலில் சேர்ப்பதையே புதுச்சேரி மக்கள் தவிர்த்தனர் என்று கூட கூறலாம். இதனிடையே புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்களில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தக்காளி விலை குறைந்தது. அதாவது 1 கிலோ 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை தக்காளியின் விலை இருந்தது. அதே சமயம் கத்திரிக்காய் கிலோ 100 ரூபாய்க்கும் முருங்கைக்காய் கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 பேருக்கு கொரோனா தொற்று புதியதாக ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 21 நபர்களுக்கும், காரைக்காலில் 11 நபர்களுக்கும், மாஹேவில் 3 நபர்களுக்கும் என மொத்தம் 21 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1872 உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் தற்பொழுது 312 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாநிலத்தில் இதுவரை 126,697 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 128,881 நபர்கள் புதுவையில் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுவை மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் போராட்டம் ஓராண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு புதுச்சேரியில் அவர்களுக்கு ஆதரவாக மாபெரும் பேரணி போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த போராட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் அவற்றை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி மாநில அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பாக மாபெரும் பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம், மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தல் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்த பேரணியானது புதுச்சேரி கம்மன்கலையரங்கம் பகுதியில் இருந்து தொடங்கி மாநகரின் முக்கிய சாலைகள் வழியாக சட்டப்பேரவை அருகே வந்தடைந்தது. பின்னர் ஓராண்டு காலத்தில் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி 700 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் நினைவாக சட்டப்பேரவை அருகே அரசு ஊழியர்கள் சார்பாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் அரசு ஊழியர் சம்மேளன நிர்வாகிகள் பாலமோகனன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.